நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய காலை உணவு அன்றைய நாள் முழுக்க சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கான ஆற்றலை நமக்கு தருது. அதனால நம்ம காலை உணவை தேர்வு செய்வதில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஒரு சில ஆரோக்கியமான உணவுகள் கூட காலை நேரத்தில் சாப்பிடுவது உகந்ததாக இருக்காது. உடல் எடை குறைப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க ஒரு சில உணவுகளை காலை நேரத்தில் சாப்பிடுவது சரியானதாக இருக்காது. அப்படி என்னென்ன உணவுகளை காலையில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெடிமேட் உப்புமா, ஓட்ஸ் மிக்ஸ். காலையில் எழும்பி வேலைக்கு செல்பவர்கள் காலை நேரத்தில் எல்லா காய்கறிகளையும் நறுக்கி அதை சமைத்து சாப்பிட நேரம் இருக்காது என ரெடிமேடாக மசாலாக்கள் சேர்க்கப்பட்ட வெஜ் மிக்ஸ்டு உப்புமா ரவை, ஓட்ஸ் என கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய பேக்கேஜிங் உணவுகளை வாங்கி எளிமையாக சமைத்து சாப்பிடுகிறார்கள். இது ஹெல்த்தியாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் பலரிடம் இருக்கிறது. ஆனால் இப்படி ரெடிமிக்ஸ் பேக்கெட்டுகளில் செய்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என உணவு வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த உணவு எளிதில் கெடாமல் இருப்பதற்காக உப்பு மற்றும் பல்வேறு பதப்படுத்திகள் சேர்க்கப்பட்டிருக்கும். அதற்கு பதிலாக சிம்பிளாக ரவையை வைத்து வீட்டிலேயே செய்து சாப்பிட்டால் கூட பரவாயில்லை. யோகர்ட். யோகர்ட்டை காலை நேர உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அதில் புரோபயாட்டிக்குகள் நிரம்பி இருப்பதால் உடலுக்கு மிகவும் நல்லது. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் தன்மை கொண்டது இது. ஆனால் கடைகளில் கிடைக்கக்கூடிய ஃப்ளேவர்டு யோகர்ட்டுகளை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடாமல் வீட்டிலேயே செய்யும் தயிரை கடைந்து சாப்பிடுவதுதான் நல்லது. கடைகளில் வாங்கக்கூடிய ஃப்ளேவர்டு யோகர்ட்டுகளில் ரசாயன பொருட்கள் கலக்க வாய்ப்புண்டு. அதனால் இப்படி ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். காலையில் பழங்கள் சாப்பிடுவது, குறிப்பாக ஸ்மூத்திகள் எடுத்துக்கொள்வது வயிறு நிரம்பியது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதே சமயம் உடல் எடையை குறைக்கவும் உதவி புரியும். பொதுவாகவே ஸ்மூத்தி என்றாலே பழங்களுடன் பால் சேர்த்து செய்வோம். ஆனால் எடையை குறைக்க நினைப்பவர்கள் பழங்களில் பால் சேர்த்து செய்யப்படக்கூடிய ஸ்மூத்திகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக தண்ணீர் அல்லது தயிர், யோகர்ட் சேர்க்கப்பட்ட ஸ்மூத்திகளையே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பால் பழம் இரண்டும் சேரும் பொழுது அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். கார்ன்ஃபிளேக்ஸ். மிக எளிதாக கிடைக்கக்கூடியதும் எளிதாக சமைக்காமல் சாப்பிட்டு முடிக்கக்கூடியதுமான காலை உணவு என்றால் அது கார்ன்ஃபிளேக்ஸ். ஆனால் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இது மிகவும் தவறான ஒரு பழக்கம் என சொல்கிறார்கள். காரணம், மக்காச்சோளம் மற்றும் அது சார்ந்த உணவுகளை காலையிலேயே எடுத்துக்கொள்வது உடலுக்கு நல்லதில்லை என சொல்கிறார்கள். சப்பாத்தி, புரோட்டா. உடல் எடையை குறைக்க டயட் இருப்பவர்கள் பெரும்பாலானோரின் பிரதான உணவாக இருப்பது சப்பாத்தி. ஆனால் காலை நேரத்தில் சப்பாத்தி, புரோட்டா போன்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது என உணவு வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உடல் எடையை குறைப்பவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட உணவு வகைகளை தவிர்த்து நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகளை காலை நேரத்தில் எடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.